தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் கள்ளச்சாராயத்திற்கு முடிவு கட்டும் வகையில் கடுமையான சட்டப்பிரிவுகளுடன் மதுவிலக்கு திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதுபற்றிய விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இன்று என்னென்ன சட்டங்கள் தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது? மேலும் எந்தெந்த துறை ரீதியிலான விவாதங்கள் நடைபெறவிருக்கின்றன? தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாத கூட்டத்தொடர் கடந்த 20ஆம் தேதி தொடங்கி இன்றோடு நிறைவு பெறுகிறது. இன்றோடு இந்த சட்டப்பேரவை நிறைவு பெறக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் தன்னுடைய பதில் உரையை அவர் இன்றைக்கு பேரவையில் கொடுக்க இருக்கிறார். குறிப்பாக விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் காரணமாக காலை மாலை என இரண்டு அமர்வுகளிலும் வைத்து ஒவ்வொரு துறை வாரியாக கடந்த 8 நாட்களாக இந்த விவாத மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்கள் என்பது நடைபெற்றது. இந்த கூட்டத்தொடரில் மிக முக்கியமாக ஒன்று பேசப்பட்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் குடித்து 62 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்ற நிலையில 20ஆம் தேதியிலிருந்து கடந்த 4 நாட்களாக சட்டப்பேரவையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக எழுப்பப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் அரசு எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள் என்ன என்பதெல்லாம் குறித்து கடந்த 21ஆம் தேதி பேரவையில் மிக விரிவாக விளக்கம் அளித்தார். இந்த நிலையில நேற்று மாலை காவல்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது நேற்று மாலை சட்டப்பேரவை அமர்வில் நடைபெற்றது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன், அதே போல பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், பாமக உறுப்பினர் ஜி கே மணி, அதே போல காங்கிரஸ் உறுப்பினர் செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர்லாம் இந்த காவல்துறை மானிய கோரிக்கையில வந்து பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டாங்க. அப்போது ஜி கே மணி சில கள்ளச்சாரம் தொடர்பாக பேசும்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். அதாவது இன்றைய சட்டப்பேரவையில் தமிழ்நாடு மது விலக்கு சட்டம் 1937 திருத்த மசோதா கொண்டு வந்து இன்றைக்கு பேரவையில் அறிமுகம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொன்னார். அதாவது ஏற்கனவே தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் இருக்கிறது, இதில் திருத்தம் கொண்டு வரக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒரு கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அது உயிரை கொள்ளக்கூடிய வகையில் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இல்லை அப்படிங்கிறதான் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. எனவே இந்த தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்து கடுமையான தண்டனைகளை உள்ளடக்கிய சட்ட மசோதாவை இன்று காலை பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிமுகம் செய்ய வைக்கிறார். காலை 9:30 வினாக்கள் விடைகள் நேரத்தோடு தொடங்கிய நிலையில் சுமார் 11:30 அளவில் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேரவையில் அறிமுகம் செய்ய இருக்கிறார். அதன் பிறகு சுமார் 12 அளவில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தன்னுடைய பதிலுரையை முதலமைச்சர் அளிக்க உள்ளார். அதன் பிறகு காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட துறைகளுக்கான புதிய அறிவிப்புகளையும் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்ட, அறிமுகம் செய்யப்பட்ட அனைத்து சட்ட மசோதாக்களும் இன்றே ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றே அது சட்டமாக நிறைவேற்றப்படும். அந்த வகையில் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டமும் இன்றே ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இன்றிலிருந்து அமலாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ்.